வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எம்மியா ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். முதல்ல நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துருவோம். எந்த ஷேப் வேணால் பாஸ்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா தளத்தளன்னு கொதித்ததுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்தாவை சேர்க்குறேன். பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இதை மாதிரி ஸ்டேஜ் வந்தவுடனே நம்ம இறக்கி வடிகட்டி வச்சிடலாம். இப்படி வடிகட்டிட்டு நம்ம ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னு சொன்னால் மைதா மாவு கலர் மாறிடும், அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/4 கப் பால் நான் சேர்த்துருக்கேன். இதை நான் காய்ச்சின பால், காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால், நீங்கள் சூடாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்தவித லம்ஸும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி கிண்ட கிண்ட நமக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீமியாக மாற ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இது கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா க்ரீமி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா மேலே படுற மாதிரி ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ஒரு 3 காஞ்ச மிளகாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரிகானோ சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது சேர்க்காமலுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவில் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால கவனமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ணிட்டாலே நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப க்ரீமியான பாஸ்தா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷாலுஸ் கிச்சன்.